மத்திய அரசின் சாதனைக்கு திராவிட மாடல் ஸ்டிக்கர் ஒட்டுவதா? நரிக்குறவர் விவகாரத்தில் திமுக மீது அண்ணாமலை தாக்கு. சென்னையில் உயரும் கோவிட் பாதிப்பு, மாஸ்க் அணிவது கட்டாயம் என்கிறது மாநகராட்சி. தாய்ப்பத்திரம் உள்ளிட்ட அசல் ஆவணங்களின்றி பத்திரம் பதிய தடை, அமலுக்கு வந்தது புதிய சட்டம். காப்பகத்தில் சிறுமியை பலாத்காரம் செய்த வழக்கு, 1.5 ஆண்டு தலைமறைவாக இருந்த பாதிரியார் கைது. வடசென்னை மின் நிலையத்தில் உற்பத்தி நிறுத்தம், எரிபொருளை மிச்சப்படுத்த நடவடிக்கை. கரும்பை தாக்கும் புதிய வகை நோய், பேரிடராக அறிவித்து நிவாரணம் வழங்க விவசாயிகள் கோரிக்கை. அமைச்சர்கள் கொள்ளையடிக்க ஸ்டாலின் பச்சை கொடி காட்டிவிட்டார், மாஜி அமைச்சர் தங்கமணி தாக்கு. மின்கட்டணத்தை உயர்த்தி மக்கள் தலையில் இடியை இறக்கியது திமுக, எடப்பாடி பழனிசாமி கடும் தாக்கு. ஷாங்காய் உச்சிமாநாட்டுக்காக உஸ்பெகிஸ்தான் சென்றார் பிரதமர் மோடி, ரஷ்யா சீன அதிபர்களை சந்திக்கிறார். அடிப்படை ஊதியத்தில் 12% உயர்வு வேண்டும், மின் ஊழியர் சங்கம் அரசிடம் வலியுறுத்தல். ஐஏஎஸ் ஐபிஎஸ் உள்ளிட்ட நிர்வாக பணிக்கான மொழித்திறன் தேர்வு தேதி மாற்றம், நவம்பரில் நடத்தப்படும் என டிஎன்பிஎஸ்சி அறிவிப்பு. ஐடிஐ படிக்கும் மாணவர்களுக்கு இலவச ஷூ வழங்க திட்டம், 32,000 ஜோடிக்கு 1.5 கோடி ரூபாய் ஒதுக்கியது தமிழக அரசு. லாரியில் எம்சாண்டு கடத்தியதாக திமுக எம்பி மகன் மீது வழக்கு, விரைவில் கைது செய்யப்பட வாய்ப்பு. கள்ளக்குறிச்சி கலவர வழக்கில் மேலும் 2 பேர் கைது, இதுவரை 399 பேர் சிக்கியுள்ளனர். காணிக்கையாக கிடைத்த 75,000 கிலோ முடி ஏலம், திருப்பதி தேவஸ்தானத்திற்கு 27 கோடி ரூபாய் வருமானம். தூத்துக்குடி கடலில் விடப்பட்டது 5 லட்சம் முத்துச்சிப்பி குஞ்சுகள், மீண்டும் முத்துவளம் விற்கப்படும் என நம்பிக்கை. தமிழகத்தில் மேலும் 447 பேருக்கு கோவிட் பாதிப்பு, 438 பேர் டிஸ்சார்ஜ், 4,800 பேருக்கு சிகிச்சை. உக்ரைனில் இருந்து நாடு திரும்பிய மாணவர்கள் இந்தியாவில் மருத்துவ படிப்பை தொடர முடியாது, சுப்ரீம் கோர்ட்டில் மத்திய அரசு பதில். இந்துக்களை இழிவுபடுத்திய திமுக எம்பி ஆ ராசாவை கைது செய்ய வேண்டும், ஸ்ரீவில்லிபுத்தூர் சடகோபஜியர் வலியுறுத்தல். பலமுறை உத்தரவு போட்டும் தமிழகத்தில் தொடர்ந்து மணல் திருட்டு நடப்பது எப்படி, அரசுக்கு ஹைகோர்ட் கேள்வி. 217 அரசு காலி பணியிடங்களை நிரப்ப டிஎன்பிஎஸ்சி தேர்வு அறிவிப்பு, அக்டோபர் 14 வரை விண்ணப்பிக்கலாம். திருப்பூரில் தொடங்கியது பின்னலாடை நூல் கண்காட்சி, 139 அரங்குகளில் சர்வதேச நிறுவனங்களின் தயாரிப்புகளும் இடம்பெற்றுள்ளன. டென்னிஸ் ஜாம்பவான் சுவிட்சர்லாந்தின் ரோஜர் ஃபெடரர் ஓய்வு அறிவித்தார். 24 ஆண்டு டென்னிஸ் வாழ்க்கை 24 மணி நேரத்தில் முடிவுக்கு வருவது போல் உணர்வதாக சொல்கிறார்.